கோடைகள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவு எதுன்னு கேட்டிங்கன்னா அது தற்கொலைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு யோசிக்கிற நம்ம அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தால் தற்கொலைன்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்றதை யோசிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பாடலாசிரியரும் நடிகருமான கபிலர் அவங்க மகளுக்கு நடந்தது. கபிலர் இவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி பாடலாசிரியராக இருக்காரு. கிட்டத்தட்ட 50 படங்களில் வந்து பாடல் எழுதியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தசாவதாரம் அப்படின்ற கமல் சாரோட சரித்திரம் படைத்த ஒரு திரைப்படத்தில் இவர் பாடலாசிரியர் இருந்திருக்காரு. பாடல் எழுதியது மட்டும் இல்லாமல் கமல் சார் கூட நடிக்கவும் செஞ்சிருப்பார். அந்த படத்தில் வேற லெவலில் ஒரு பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி சந்தோஷமா அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்க டைம்ல அவரோட உலகமே அழிகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவங்க மகள் தூரிகை இறந்தது தான். அவங்களுக்கு வயசு 28. எந்த காரணத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி கஷ்டப்பட்டு இருந்த கபிலன் இப்ப வரைக்கும் அதுலேருந்து மீண்டு வரலன்னு தான் சொல்லணும். பாடலாசிரியர் கபிலனோட மகள் வந்து பீயிங் விமன் அப்படின்ற ஒரு நாளிதழை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லேபல் கீரா அப்படின்ற ஒரு ஃபேஷன் டிசைனிங் கடையும் வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து ஆடை வடிவமைப்பில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. ஆனால் எந்த காரணத்துக்காக இறந்தாங்கன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. தன்னுடைய மகள் இறப்புக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து பாடல் எழுதுதை நிறுத்தின கபிலன் சூப்பர் ஸ்டார் ரடிக்க போகிற லால் சலாம் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் தூரிகை இறப்புக்கு காரணம் வந்து கபிலரும் அவங்க மனைவியும் வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய வதந்திகள் தான் கிளப்பிச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் தற்கொலை பண்ண தன்னுடைய மகளை நினைச்சு இவர் உருகாத நாளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமும் அவரோட ஃபேஸ்புக்கில் தூரிகையோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு மகளுக்கு இனிய பிறந்தால் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மனமுருகி போட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணாதீங்க சார், உங்கள் மகள் தூரிகை எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, அவங்கள தற்கொலை பண்ணது வேணால் எதார்த்தமாக நடந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆறுதலாக பேசியிருக்காங்க. மகள் இறப்புக்கு அப்புறம் கபிலர் வந்து எத்தனையோ பாடல்கள் எழுதினாலும் இதுக்கப்புறம் வர நிறைய படங்களில் மகளை பற்றி வர சுச்சுவேஷனில் அவர் வேற லெவலில் கவிதையாக எழுதி அவங்க மகள் தூரிகைக்கு சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாம அவசரப்பட்டு நாம் எடுக்கிற ஒரு முடிவுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்ற அப்படி ஒரு விஷயத்தை தூரிகை இறப்புக்கு பின்னாடி நாம தெரிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.